ராணுவத்தால் வந்து சுடப்பட்டு நேவியால சுடப்பட்டு பல மீனவர்கள் உயிரிழந்தாங்கன்னு சொன்னோம் அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்து அதில் அவர்களுக்கான பாதுகாப்பை எல்லாமே அரசு உறுதிப்படுத்தும் போது அதையும் மீறி போனாக்க அப்ப என்ன சட்டத்தை மீறும் நோக்கில் போவர்களை நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி நியாயம் நான் காத்தடிச்சிட்டு நான் ஒரு பக்கம் போறேன் அதெல்லாமே வாஸ்தவம் இருக்கட்டும் ஆனா அதே சமயத்தில் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அரசு கையில் தானே இருக்கு அதே மாதிரி சகோதரர் ஸ்ரீராம் அவர்கள் பேசும்போது சொன்னாரு இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த முறை இப்ப என்னாச்சு மீனவர்கள் போய் எங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல கடலுக்குள்ள போனப்போ அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து சூழ்ந்து கொண்டு எல்லாரும் கேள்வி கேட்டீங்க போர்க்கால அடிப்படையில் அவர்களது தேடுதல் நடைபெற்றது அப்போ அதுக்கெல்லாம் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய மத்திய அரசு அப்போல்லாம் மத்திய அரசு தானே கேள்வி கேட்டீங்க அப்போ அதுக்கெல்லாம் பொறுப்பே பொறுப்பேற்றுக்கொண்ட நீங்கள் இன்னைக்கு இதை எதிர்ப்பதன் காரணம் என்ன ராமேஸ்வரத்திலிருந்து வந்து ஸ்ரீலங்கன் இலங்கையினுடைய கடற்பரப்பிற்குள் போயிடும் நம்ம சொல்றோம்ல ஒரு ஏரியா கச்சத்தையும் ஓடுங்க கச்சத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு

இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய சிக்கல்ங்கிறது ஒன்பது மைல தாண்டிட்டாலே வேற ஒரு நாட்டோட பார்டர் வந்துருது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பனிரெண்டு கடல் மைல் முதல் இருநூறு கடல் மைல் வரை ஒரு கணக்கு சொல்றீங்க இருநூறு கடல் மைலுக்கு அப்பால் போய் பிடிங்கன்னா அவங்க போகவே முடியாது அவங்க எங்க போறது வாய்ப்பே இல்லையா ஒரு சிக்கல் எவ்வளவு பெரிய சிக்கல் மினிமமா ஒரு பிரைஸ நிர்ணயிச்சிடும் அரசு அதை விட கூடுதலா தனியார் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க அதை விட கூடுதலாக கேட்டால் மட்டும் நூறுரூபான்னு அரசு நிர்ணயிச்சுட்டுனா நூற்றி பத்து ரூபாய்க்கு தனியார் கேட்டால் விவசாயி தனியாருக்கு கொடுப்பாரு எல்லாரும் சேர்ந்து எல்லா தனியாரும் சேர்ந்து ஒரு லாபி பண்ணி தொண்ணூறு ரூபான்னு போயிட்டாங்கன்னா இவரால் தைரியமாக துணிந்து போய் அரசு ரூபாய்க்கு கொடுத்துட முடியும் அப்போ அரசு அந்த உற்பத்தி செலவு அவருடைய உழைப்பு அவருடைய வேலை எல்லாத்தையும் கணக்கிலிட்டு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கிறாங்க அது பாதுகாப்பானது அது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது இந்த முறையை செயல்படுத்தாமல் எம்எஸ்பிஎஸ் மொத்தமாக தூக்கிட்டாங்க இப்போ அந்த குறைந்தபட்ச ஆதாரவில்லை என்ற ஒரு வார்த்தையை இடம்பெறவதில் ஒன்றிய அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது ரமேஷ் அடிப்படையில் இது பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொன்னால் விவசாய மீனவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த மீனவர்கள் விவகாரத்தில் அதை தாண்டி இப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சரத்துக்கள் அப்படிங்கிறது மீன்வளத்துறை அதிகாரிகள் அந்த மீன் இந்த ஆத்தரைஸ்டு ஆபீசர்ஸ் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கலன்களை ஆய்வு செய்யலாம் ஆய்வு செய்து அதில் வந்து அவங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மீன்கள் பிடித்திருந்தால் அல்லது இந்த வலையை பயன்படுத்தக்கூடாது இந்த வலையை பயன்படுத்தணும் என்று சொல்லியிருந்தால் அல்லது ஒருவேளை இந்த அளவுக்குள்ளவா நீங்கள் நின்று இத்தனை நாட்டிகள் மயிலை தாண்டி இந்த போட்டு வந்துடுச்சு இந்த போட்டுக்கு இந்த இடத்துல பெர்மிட் இல்லை என்பதாக இருந்தால் இப்படியெல்லாம் பாதுகாப்பாக விட்டுருங்க நான் சொல்கிறது அவங்க வந்து அதில் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடியவற்றை தாண்டி இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் முறை சிறையில் அடைக்கலாம் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அராமல் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு அவங்க அச்சப்படுறாங்க நாங்கள் வந்து கடலில் எங்கே இருக்கிறோம் நாங்கள் என்ன ரோட்லையா இருக்கிறோம் ரோட்லேயே நமக்கு திசை தெரியல கடலில் நாங்கள் எங்கே இங்கே இங்கே இருக்கிறோமா இன்னொரு இடத்துல இருக்கிறோமா எப்படி தெரியும் அது முறையானதா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க உங்களுடைய பார்வை சரி இப்போ நம்ம ஆழ்கடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க ம் பொதுவாக மீனவர்கள் போறாங்க அவர்கள் செல்லக்கூடிய சொல்றாங்க இல்லையா மீன்பிடிப்பு படகுகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுல ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கு அப்போ நாங்க எங்க இருக்கோனே தெரியாது எங்களுக்கு எந்த திசையில இருக்கோனே தெரியாதுன்னு சொன்னா அது நம்பும்படியாக இல்ல ஒன்னாவது ரெண்டாவது விஷயம் நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இலங்கை வந்து இலங்கை ராணுவத்தால வந்து சுடப்பட்டு நேவியால சுடப்பட்டு பல மீனவர்கள் உயிரிழந்தாங்கன்னு சொன்னோம் அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்து அதுல அவர்களுக்கான பாதுகாப்பை எல்லாமே அரசு உறுதிப்படுத்தும் போது அதையும் மீறி போனாக்க அப்ப என்ன சட்டத்தை மீறும் நோக்கில் போவர்களை நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் காத்து அடிச்சிருச்சு நான் ஒரு பக்கம் போறேன் வாஸ்தவம் இருக்கட்டும் ஆனா அதே சமயத்தில் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அரசு கையில தானே இருக்கு அதே மாதிரி சகோதரர் ஸ்ரீராம் அவர்கள் பேசும்போது சொன்னாரு இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த முறை இப்ப என்னாச்சு அஹ் அஹ் மீனவர்கள் போய் எங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல கடலுக்குள்ள போனப்போ அப்ப நிர்மலா சீதாராமன் வந்து சூழ்ந்து கொண்டு எல்லாரும் கேள்வி கேட்டீங்க போர்க்கால அடிப்படையில அவர்களது தேடுதல் நடைபெற்றது அப்போ அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய மத்திய அரசு அப்பெல்லாம் மத்திய அரசு கேள்வி கேட்டீங்க அப்ப அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்ட நீங்கள் இன்னைக்கு இதை எதிர்ப்பதன் காரணம் என்ன இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்திய இந்திய பகுதியில அதுவும் குறிப்பா நம்மளோட சைடுல வந்து பாத்தீங்கன்னாக்க மீன் வளம் பெருமளவுல குறைஞ்சிருக்குங்கிறத யாரானும் வந்து மறுக்க முடியுமா ஏன்னா அதுக்கு காரணம் என்ன வெளிநா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போன தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீன் பிடி கம்பெனிகளுடன் பண்ணிட்டு அவர்கள் மூலமாக டீப் சி ட்ராலிங்னு சொல்லக்கூடிய ஆழ்கடலை நோண்டி எடுத்து மொத்தமா அதான் சொல்றாங்க அள்ளி சுருட்டி அத்தனை எடுத்துட்டு போறதுங்கிற மாதிரியான மீனை பிடிச்சிட்டு அத்தனை வேலையும் பண்ணாங்க அதனால என்ன ஆச்சு நம்மள கூட கடல்ல வந்து மீன்பிடியை தடை செய்யறதற்கான காலங்கள்லாம் இருக்குங்கிறது தெரியும் எதற்காக மீன்கள் திரும்ப இனப்பெருக்கு வளங்கள் அழியாமல் இருக்கும் அதன் மூலமா தொடர்ந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறது பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுங்கிறது ஆனா என்ன பண்ணாங்க டீப் சி ட்ராலிங்னால கடைசியில என்னதான் மிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் கிடைக்கல அவர் என்ன சொல்றாரு மீனவர் சங்க கோசுமணி அவர்கள் பேசும்போது நான் இலங்கைக்காரன் பக்கம் போனா என்னை வந்து மீன் பிடிக்க விடுவான்னா நாம எப்படி இங்க பிடிக்க விடுவோம் அவங்க சைடுல வந்து மீன் மீன் வளத்தையும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்தை ரொம்ப பத்திரமா இது பண்ணி பாதுகாத்து வச்சிருக்காங்க நம்ம நம்ம பக்கத்து மொத்தத்தை அழிச்சிட்டோம் அப்போ அதை எப்படிதான் பாதுகாக்க போறோம் அப்போ நான் வந்து எல்லை தாண்டி போவேன்னு சொன்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவா நீ எல்லை தாண்டி வந்திருக்க அது சட்டப்படி தவறு அதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுதான் எடுப்பேன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம நம்ம மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும் அவர்களது உயரம் பாதுகாக்கப்படணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கவனத்துல எடுத்து இப்போ எனக்கு ஓகே அஹ் நம்ம அவர்ட்ட கேக்கலாம் நம்ம விவசாயிகள் தொடர்பாக சில விஷயங்கள் பேசணும் இந்த இரநூறு கடல் மைலுக்கு அப்பால் ஒரு பகுதி இருக்குல்ல அதுல யார் மீன் பிடிக்க போறாங்க இப்போ

அண்ட் தி அண்ட் இன் தி ஹை சீஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் அதான் ஆழ்கடல் மற்றும் இந்த பொருளாதார மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் இதில் வந்து இந்த ஆழ்கடல் பகுதியில் யார் மீன் பிடிக்கலாம் இல்ல ஆழ்கடல் பாருங்க ஆழ்கடலை பிடிக்கணும்னா அதற்கு உங்களை உங்களுடைய கலங்களும் சரி அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்க கிட்ட இருக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இது மீனவர்களுக்கு எல்லாருக்கும் சாத்தியப்படுமா அதுவும் குறிப்பாக சொல்ல போனா இதுல வந்து வருமானத்திலையும் நம்ம எக்கனாமிலையும் அடித்தட்டு மீனவர்களால் சாத்தியப்படுமான கிடையாது ஆனா அதையும் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக சொன்ன மாதிரி லோனோ மற்ற விஷயங்களோ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க இல்ல அப்படி இதுல 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 அப்படி எதுவும் இருக்குதோ எனக்கு தெரியல ஒன்று இன்னொன்று ஒரு டவுட் சார் ஒரு நீங்கள் நீங்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம் இல்ல டுவி பிராங்க் எனக்கு அது கரெக்டா அது தெரியல நான் கோசு முன்னிட்டு கேட்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க ராமேஸ்வரத்துல இருந்து வந்து ஸ்ரீலங்கன் இலங்கையினுடைய கடற்பரப்பிற்குள் போயிடறோம் நம்ம சொல்கிறோம்ல ஒரு ஏரியா கச்சத்தையை ஓடுங்க கச்சத்துக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிடுது அது எத்தனை நாட்டிக்கல் மைலை தாண்டிட்டாலே இலங்கை கடல் இலை வந்துருங்கிறத பற்றி ஏதாவது தெரியுமா நமக்கு

அவங்க வந்து கச்சத்தீவு நம்முடையது என்றால் நாம வந்து இன்னும் கூட நமக்கு இப்போ இப்போ வரைக்கும் நீங்க எத்தனை நாட்டுகள் மயிலை தாண்டிட்டீங்கன்னாலே ஸ்ரீலங்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்டுகள் மேலே தாண்டிட்டாலே அவங்க வந்து நம்மளுடைய ஒன்பது நாட்டிகள் மேலே தாண்டிட்டாலேன்னா சார் நம்ம வந்து நிலப்பரப்பிலிருந்து பனிரெண்டு கடல் மைல் வரையிலான அண்மை கடல் அப்ப நான் என்ன கரையில இருந்தே தூட்டில போட்டு பிடிச்சிக்கணுமா சார் ராமேஸ்வரம் மீனவர்கள் எங்கே அதுதான் சொல்றேன் இப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்பட்டதற்கும் தான் நான் சேர்த்து பேசினேன் நான் நான் தமிழ்நாட்டு மீனவர்கள் நான் சொல்லி ராமேஸ்வரம் சார் ராமேஸ்வரம் எடுத்து கன்னியாகுமரி எடுத்துங்க கன்னியாகுமரி எடுங்க ராமேஸ்வரம் எடுங்க தூத்துக்குடி எடுங்க ஒன்பது நாட்டுகள் மேல தள்ளி போனதுக்கு அப்புறம் என் மீன் வளம் எப்படி நல்லா இல்ல சார் நான் சொல்றது இல்ல ரமேஷ் சார் நான் கேட்கறது நம்முடைய புவியியல் பரப்புல இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய சிக்கல்ங்கிறது ஒன்பது மைல தாண்டிட்டாலே வேற ஒரு நாட்டோட பார்டர் வந்துருது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பன்னிரண்டு கடல் மைல் முதல் இருநூறு கடல் மைல் வரை ஒரு க கணக்கு சொல்றீங்க இருநூறு கடல் மைலுக்கு அப்பால் போய் பிடிங்கன்னா அவங்க போகவே முடியாது அவங்க எங்க போன வாய்ப்பே இல்லையா அப்படி ஒரு சிக்கல எவ்வளவு பெரிய சிக்கன் போகும் இதுல எந்த ஒரு சட்டம் போட்டாலும் எல்லாரும் இதுல ஒரு சாராருக்கு மட்டும் பாதிப்பு இருக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இது என்ன பிரச்சனைன்னா ஒரே ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனைன்னா கடலை பற்றியே தெரியாத ஆட்கள் வந்து இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வராங்க கடல் டெல்லிக்குள்ளே உட்காந்துட்டு கடலை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது நிலம் சார்ந்த அறிவு வேறு கடல் சார்ந்த அறிவுங்கிறது வேறு நீங்கள் வந்து குறைந்தபட்சம் மீனவ மக்கள்கிட்ட அவங்கக்கிட்ட கருத்துக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசு இப்படி வந்து யாரையுமே கேட்காமல் பண்ணதனுடைய விளைவு தான் அந்த சட்டத்தை நம்ம ரெண்டாயிரத்தி தடுத்து நிறுத்தணும் அந்த பழைய சட்டத்தையே நீங்கள் கொண்டு வருவோம்

இதுல ரெண்டு கேள்வி ரமேஷ் ஒன்று வந்து இதுல வந்து பொதுவாகவே ஒரு அரசு ஒரு எந்த அரசா இருக்கட்டுமே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தரப்பு எதிர்ப்பாங்க ஒரு தரப்பு வரையிற்பாங்க இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்த பிறகு இதற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது நடந்திருக்கிறது ஒரு சட்டம் கொண்டு பொழுது இப்போ அவர் கோசுமணி சொல்றாரு அந்த துறை சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை கேட்பதே இல்லை உங்களுக்கு இதுதான் நல்லது என்று அவர்கள் எங்களிடம் திணிக்கிறார்கள் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க விவசாயிகள் வந்து இல்லை இது எங்களுக்கு நல்லது இல்லை இல்லைல்ல உங்களுக்கு இதுதான் நல்லது மீனவர்கள் எங்களுக்கு இது சரியில்லைங்க இல்லை இல்லை இதுதான் உங்களுக்கு நல்லது என்று எல்லா இடத்துலையுமே அப்படி அவ்வாறான ஒரு பார்வை வந்து பார்க்கப்படுகிறதா இதில் வந்து அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு இந்த சட்டங்களை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கலாமோ அவங்க எங்கள் கருத்தையே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இணையத்தில் வச்சுருந்தோம் சொன்னீங்க இப்போ மீனவர்களுக்கு இணைய வசதி எல்லாம் எல்லா எல்லா மீனவர்களுக்காலும் அது முடியுமா அவர்களோடு ஏன்னா கடல் தாமரை மாணவர் பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும் வந்து உங்களுக்குன்னு தனி இதுவே உருவாக்கும் எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனால் அவையெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளோடு உங்களுடைய பார்வை அரசு சொன்ன எல்லாமே சொன்னா படிப்படையை தான் செய்ய முடியும் அது நிச்சயமா செய்யணும் மார்க்கு கருத்து இல்லை ஐயா பாண்டியன் அவர்கள் வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளி வெளிக்கொட்டினார் அதுவும் வந்து தவறு இல்லை ஆனா நம்ம ஒரு நியாயமான விஷயத்தை பார்க்கணும் மினிமம் எம்எஸ்பிங்கிற டேர்ம் தான் இல்லையே தவிர நான் போன பல முறை பேசினதும் சொல்லியிருக்கேன் குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லக்கூடிய எம்எஸ்பிங்கிறத மென்ஷன் பண்ணலையே ஒழிய அதற்கு இணையான வார்த்தைகள் அந்த இதுல இரு சரத்துகள்ல நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது விஷயம் சரி ஐயா சொல்றாரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுது அந்தந்த மாநிலங்களே செய்து கொள்ளட்டும்னு சொன்னதுனால பஞ்சாப் மாநிலத்தின் விவசாயிகளுக்கு என்ன ஆச்சு அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது ஏன்னா அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை கடைசியில் மண்டியில மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற நிலைமை அப்போ இவர்கள் மண்டியில பிக்ஸ் பண்ற ரேட்டு மண்டிக்கு மட்டும்தான் கொடுக்கணும் தமிழகத்துல இந்த மாதிரியான நிலைமை இல்லை நமக்கு வந்து ரெட்டை விற்பனை முறை இருக்குன்னு சொல்றாரு சரி இன்னைக்கு வரல இருக்கு நல்லதுதான் ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்ப பஞ்சாப் இன்னைக்கு போராடக்கூடியன்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா பரவாயில்ல ஒரு சின்ன குறுக்கீடு ரமேஷ் சார் ஒரு சின்ன குறுக்கீடு இதுல வந்து இந்த வேளாண் சட்ட திருத்த திருத்த சட்டங்கள் பஞ்சாபிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமானது இப்ப என்ன சிக்கல்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை இந்தியா முழுமைக்கும் எடுத்து சென்றால் என்ன ஒன்று இப்ப இந்த குறைந்தபட்ச ஆதார விலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுருக்கமான சொல்லிடுறேன் நீங்க வந்து மினிமமா ஒரு பிரைஸை நிர்ணயிச்சிருவோம் அரசு அதை விட கூடுதலாக தனியார் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க அதை விட கூடுதலாக கேட்டால் மட்டும் நூறுரூபான்னு அரசு நிர்ணயிச்சிட்டுனா நூற்றி பத்து ரூபாய்க்கு தனியார் கேட்டால் விவசாயி தனியாருக்கு கொடுப்பார் எல்லாரும் சேர்ந்து எல்லா தனியாரும் சேர்ந்து ஒரு லாபி பண்ணி தொண்ணூறுரூவான்னு போயிட்டாங்கன்னா இவரால் தைரியமாக துணிந்து போய் அரசிட்ட நூறுரூவாய்க்கு கொடுத்துட முடியும் அப்போ அரசு அந்த உற்பத்தி செலவு அவருடைய உழைப்பு அவருடைய வேலை எல்லாத்தையும் கணக்கிலிட்டு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கிறாங்க அது பாதுகாப்பானது அது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது இந்த முறையை செயல்படுத்தாமல் எம்எஸ்பிஎஸ் மொத்தமாக தூக்கிட்டாங்க

பாருங்க அதுல வந்து தொடர்ந்து போராட்டம் பண்றது பஞ்சாப் விவசாயிகளுக்கு வேறு மாதிரியான பிரச்சனை இது சொன்ன மாதிரி ஆனா போராட்டம் செய்தவர்கள் ஒரு சில ஒரு சில ஒரு சில ஒரு சில விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து திசை திருப்பிட்டு மண்டியை வைத்திருக்கக்கூடிய பெருமுதலாளி விவசாயத்தையும் ஈடுபடக்கூடிய மண்டிகளை நடத்தக்கூடிய பெருமுதலாளிகள் தான் பெருவாரியா